பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். நீங்கள் பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து பிளான்ட் அனாட்டமிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நடக்க இருக்கிற எக்ஸாமில் நல்ல தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ நம்ம பயாலஜி ஈஸி சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிளான்ட் அனாட்டமிலேருந்து கோலன் கைமான்னு சொல்லி ஒரு டிஷ்யூ இருக்குது. இந்த கோலன் கைமா என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அந்த கோலன் கைமையை பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் இருக்குது, அண்ட் பெக்டின் இருக்குது மேஜராக. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த கோலன் கைமை வந்து மூணு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆங்குலர் கோலன் கைமா, அதாவது கோன கோலன் கைமா, அது எங்கே இருக்குன்னா லீப் பிடியூல்ஸ் இலை காம்பில் இருக்கும். ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா குக்கர்பிட்டேசி சோலானேசி ஃபேமிலியில் வந்து அதிகமாக காணப்படுது இந்த ஆங்குலர் கோலன் கைமாங்க, ஓகேங்களா? ஸோ லேக்குலார் கோலன் கைமானா அது என்ன சொன்னால் இடைவெளி கோலன் கைமாங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது டிஸ்டிங்கிஷ் இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ். அப்போ இந்த செல்லுக்கு இடையில் வந்து கேப் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது எதில் காணப்படும்னா எந்த ஃபேமிலினா கம்போசிட்டி மால்வேசி ஃபேமிலியில் காணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபோமியா அப்படிங்கிற பிளான்ட்லேயும் வந்து அதிகமாக வந்து இந்த லேக்குலார் கோலன் கைமா வந்து காணப்படுது, ஓகேங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாமலார் கோலன் கைமா. இதுக்கு இன்னொரு பேர் சொன்னால் பிளேட் கோலன் கைமாங்கிறாங்க, அது அடுக்கு கோலன் கைமாங்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்கும்னா ஸ்டெம்மோட கார்டெக்ஸ், கார்டெக்ஸ் கார்டிக்கல் ரீஜன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த பித்துக்கு முன்னாடி பற்றிலாம் இருக்கும், எபிடெர்மிஸ் எண்டோடெர்மிஸ்க்கு இடையில பற்றிலாம் இருக்குது, அந்த ரீஜன் தான் கார்டெக்ஸ். அந்த ஏரியாவில் தான் மிக அதிகமாக காணப்படும். கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹீலியாந்தஸ், ஓகே. அதுக்கடுத்தது சொல்ல போகிறது வந்ததுன்னா பாரம் கைமரம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதோடய பேர் வந்து செல்லுலோஸ். அதேமாதிரி கோலன் கைமோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் பெக்டின், ஸ்கிரீன் கைமோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் லிக்னின்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஸ்கிரீன் கைமா வந்து ஒன் ஆஃப் த டெட் செல்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்கிரீன் கைமா வந்து மூணு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மேஜராக பிராக்கிஸ்கிளைரைட்ஸு, மேக்ரோஸ்கிளைரைட்ஸு, ஆஸ்டியோ ஸ்கிளைரைட்ஸுங்க. பிரேக்கிஸ்கிளைரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பல்ப் ஆஃப் பேர், அப்படின்னா பேரிக்காய் பற்றிலாம் இருக்குது. பேரிக்காய் வந்து நம்ம சாப்பிடும் போது கரமரம்னு சவுண்ட் வருது பற்றிலாம், அது காரணம் என்னென்னா இந்த பிரேக்கிஸ் கிளியரைட்ஸ் தான் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து மேக்ரோஸ் கிளியரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்டாக இருக்குது, இப்போ சீடு கோட்டில் இருக்குது, ஃபவுண்ட் இந்த சீடு கோட், அது விதை உரைகளில் காணப்படுது. ஏதோட விதைகள் உரைகள்னா லெக்யுமினேசிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, லெக்யுமினேசிஸ்னா அதாவது வந்து பருப்பு வகை தாவரங்களை வந்து அதிகமாக காணப்படுது இந்த மேக்ரோஸ் கிளியரைட்ஸு, ஓகேங்களா? அடுத்து ஆஸ்டியோஸ் கிளியரைட்ஸ் பார்த்தீங்கன்னா போன் லைக் கிளியரைட்ஸ் தான் சொல்கிறாங்க, ஆஸ்டியோஸ்கிளைரைட்ஸ், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க புளோயம் நார்களுக்கு வந்து பாஸ்ட் நார்கள்னு சொல்றாங்க, சைலம் நார்களுக்கு வந்து லிப்ரிஃபார்ம் நார்கள்ங்கறாங்க, ஓகேங்களா? இப்போ சைலம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, புளோயம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ சைலம் வந்து நாலு டைப்ஸா பிரிக்கறாங்க, ஓகேங்களா? ட்ரக்கிட்ஸ், வெசல்ஸ், வெசல்ஸ்க்கு ஒரு பேர் ட்ரக்கியே, அது மாதிரி சைலம் பாரம் கைமா, சைலம் ஃபைபர்ஸ், நாலு டைப்ஸ் இருக்கும் சைலம். ஸோ அதே மாதிரி புளோயமும் நாலு டைப்ஸ் இருக்குது, சீவ் செல்ஸ், கம்பேனியன் செல்ஸ், புளோயம் பாரம் கைமா, புளோயம் ஃபைபர்ஸுங்க. ஸோ குளுக்கோஸை வந்து அதை ஃபுட்டை போட்டோசிஸ் பண்ணி மேலேருந்து கீழே கொண்டு வரதுனா புளோயம் செல்ஸ், அப்போ டவுன்வோர்ட் ரியாக்ஷன் நடக்குது. சைலம் வந்து கீழேருந்து மேலே தண்ணி எடுத்த போது அப்போர்டு ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ இவங்க வாட்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க பிளான்ட்டில், இவங்க ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரக்கிட்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, ட்ரக்கிட்ஸ் இதில் வருது சைலத்தில் வருது. அந்த ட்ரக்கிட்ஸ் டேர்ம் ட்ரக்கியோ பைட்டா அப்படிங்கிறத வந்து காயின் பண்ண யாருன்னா சின்னோட் அப்படிங்கிறது வந்து காயின் பண்ணியிருக்கிறாரு. சிங்கிள் பெர்பரேஷன்ஸ் பிளேட், அதாவது ஒற்றை இலைத்தட்டு எதில் இருக்குன்னா மாஞ்சிபரா இண்டிகா, அதை மாமரத்தில் இருக்குது. பல இலைத்துளைத்தட்டு அப்படி எதில் இருக்குன்னா லெரியோ டென்ட்ரான் அப்படிங்கிற பிளான்ட்டில். ஸோ அதுக்கடுத்து புளோயத்தில் பார்த்தீங்கன்னா புளோயம்ங்கிறது ஒரு கிரீக் வேர்டு தான், அதோடய மீனிங் என்ன பார்க், ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டு வந்து லெப்டோம் சொல்லி அழைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த புளோயம் டேர்ம், இந்த புளோயங்கிற டேர்ம் வந்து யார் காயின் பண்ணுன்னா நகேலிங்கிற வந்து காயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம் புளோயம்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் சொன்னா அப்படின்னா ஹேபர்லாண்டுங்கிற சொல்லிக்கிறாரு, ஹீஸ் ஏ ஃபாதர் ஆஃப் த பிளான்ட் திசு கல்ச்சருங்க, ஓகேங்களா? இந்த சீவ் டீப் வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸில் இருக்குது, சீவ் செல்ஸ் எங்கே இருக்குது ஜிம்னோஸ்பம் மட்டும்தான் இருக்குது. அப்போ கம்பேனியன் செல்ஸ் எங்கே இருக்குது ஆஞ்சியோஸ்பம்ல மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஆஞ்சியோஸ்பம்ல வந்து மட்டும் கம்பேனியன் செல்ஸ் இல்லையாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நோட் பண்ணிச்சுக்க முக்கியமான க்வெஸ்சன், ஆஸ்ட்ரோ பெய்லியா அப்படிங்கிற பிளான்ட்டில் என்ன இல்லையா கம்பேனியன் செல்ஸ் இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லா ஆஞ்சியோஸ்பம்ஸ்லேருந்து க்ரீனிஷாக இருக்கும், ஆனால் வந்து ஒரே ஒரு ஆஞ்சியோஸ்பம்ஸ் மட்டும் க்ரீன்லெஸ்ஸாக இருக்கான், அப்போ க்ரீன் இல்லாமல் இருக்கான், குளோரோஃபில் இல்லாமல் இருக்கான். ஸோ அந்த ஆஞ்சியோஸ்பம்ஸ் தான் மோனோட்ரோபாங்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது லீவ்ஸை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஸ்டொமேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டொமேட்டாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குது பாருங்கள், ஸ்டொமேட்டாங்கிறது சின்ன போர்ஸ் தான், ஸ்மால் போர்ஸ், ஓகேங்களா? அதை சுற்றி ரெண்டே ரெண்டு பற்றிலாம் இருக்குது,
அப்போ அதான் என்ன சொல்லுவாங்க கர்ட் செல்ஸ். அந்த கர்ட் செல்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி வர நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சப்சிடியரி செல்ஸ். அந்த சப்சிடியரி செல்ஸ் தான், இந்த சப்சிடியரி செல்ஸுக்கு சுற்றி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும், அன்னோமோசைட்டிக். அன்னோமோசைட்டிக் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரன் குளேசிங்க. அப்போ அடுத்து அனிசோசைட்டிக்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டொமேட்டா இருக்கு, கர்ட் செல்ஸ் இருக்கு, கர்ட் செல்ஸ் சுற்றி மூணே மூணு செல்ஸ் பாருங்க, த்ரீ அன்இக்குவல் செல் இருந்தால் அது பேர் அனிசோசைட்டிக். அனிசோசைட்டிக்கு இது அன்னமோசைட்டிக், நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், இப்போ கர்ட் செல்ஸ் இருக்கு, அந்த கர்ட் செல்ஸை சொல்லி சுற்றி இந்த கர்ட் செல்ஸை சுற்றி டூ செல்ஸ் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சப்சிடி செல்ஸ் இருக்கு, ரெண்டே ரெண்டு சப்சிடி செல் தான் இருக்கு, ரெண்டு செல் இருக்கா எப்படி இருக்கு பாத்துங்க, அதாவது வெட்டிகளா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க, பாராசைட்டிக். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பாருங்களே, இதுல பாருங்க கர்ட் செல்ஸை சுத்தி ரெண்டு வந்து எப்படி இருக்கு, ரைட் ஆங்கிள் லாங் ஆக்சிஸ்ல இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ரெண்டு தான் இருக்கு, டயாசைட்டிக்ங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்களேன், இந்த கர்ட் செல்ஸ் இருக்கு, ஸ்டொமேட்டா சுற்றி கர்ட் செல்ஸ் இருக்கு, அந்த கர்ட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு சுற்றி வர, ரேடியல் செல்ஸ். ரேடியல் செல்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்டினோசைட்டிக் அப்படிங்கிறாங்க. வேற ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோட அரேஞ்ச்மெண்ட்டுங்க, இந்த நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.